ஓகே, இப்போ லேக் லீட் காம்பன்சேட்டர் டிசைன் பார்க்க போகிறோம். ரைட், ஏற்கனவே நம்ம லேக் காம்பன்சேட்டர் டிசைன் பார்த்தாச்சு, லீட் காம்பன்சேட்டர் டிசைன் பார்த்தாச்சு. இப்போ லேக் லீட் காம்பன்சேட்டர் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, GFS that is equal to K/3 S(S+3)(S+6). So we have to design a lag loop compensator to meet the following specifications. First specification, velocity error constant KV should be equal to 80. Second specification, phase margin gamma is equal to greater than equal to 35 degrees. So KV is equal to 80 is a time domain specification. Phase margin gamma greater than or equal to 35 degrees is the frequency domain specifications. So these two specifications we have to meet such that we got to create lag lead compensator. Right, now the first step we got to find out this K value. Now for finding out this K value only, they have given KV is equal to 80. Right, now what is velocity error constant KV? KV that is equal to limit S tends to 0 S into G of S. Right, so I'm substituting that limit S tends to G of S, limit S tends to, instead of G of S I'm substituting this K divided by S into S plus 3 into S plus 6. So I substitute பண்றேன். So this S and this S can be cancelled. So இங்க 0 substitute பண்ணா 3 இருக்கும், இங்க 6 இருக்கும், which is equal to 80. ஏனா KV is equal to 80 கொடுத்திருக்காங்க. இது KV ஓட ஃபார்முலா தான். So அப்ப இங்க 80 போடலாம். So K divided by 3 into 6 is equal to 80. K is equal to 80 into 3 into 6. So it will become 1440. Right? So this 1440 can be replaced with this transfer function. So transfer function in our case, K divided by S into S plus 3 into S plus 6. Instead of K, we can substitute 1440. Right? Now substitute 1440. Now take the 3 out. So you take the 3 out and you take the 6 out. Why I am doing this? Podai plot போடுறதுக்கு நமக்கு podai formula இருக்கணும். Podai formula 1 plus S term. So இங்கே இருக்கிறது S plus 3 term அப்படிங்கிற மாதிரி இருக்குது. So we got to change that. That is why we are taking 3 outside. So இங்கே 3 வெளியில் எடுத்துட்டேன், இங்க 6 வெளியில் எடுத்துட்டேன். ஸோ 1 பிளஸ் எஸ் பை 3 இங்கே 1 பிளஸ் எஸ் பை 6. ஸோ 1/3 இங்கே வந்து 0.33 வந்துடும், 1/6 0.167 வந்துடும். ஸோ 80 டிவைடட் பை எஸ் இன்ட்டு 1 பிளஸ் 0.33 எஸ், 1 பிளஸ் 0.16 எஸ். இது பார்த்தீங்கன்னா ரைட், இந்த 3 இதை கேன்சல் பண்ணலாம், இந்த 6 இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 80 கிடைக்கும். ஸோ 80 வில் கம் லைக் திஸ். ஜஸ்ட் அ மினிட், வாட் இஸ் த சாட்? ரைட், சாட்டுக்கு வராதிங்க. நான் சாட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா இங்கே கிளாஸ் எடுக்க முடியாது. வாய்ஸ் கேட்கல அப்படின்னா இதை நான் ரெக்கார்ட் பண்ணி எப்பயும் போல் நான் யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துறேன். ஸோ யூ கேன் டூ இட். ஓகே, அகெயின் ஐ எம் சேயிங் தட் இஃப் யூ ஆர் கமிங் ஃபார் த சாட், ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்ளை. இஃப் த வாய்ஸ் இஸ் நாட் கமிங், நோ ப்ராப்ளம். இஃப் தெர் இஸ் எனி இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். ஐ வில் ரெக்கார்ட் இட், ஐ வில் போஸ்ட் இட் இன் யூடியூப் ஆடியோ ஐ மீன் லிங்க் ஐ வில் ஷேர் இட் டு யூ. ஓகே ரைட், இப்போ நமக்கு அன்காம்பன்சேட்டட் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, இட்ஸ் GFS தட் இஸ் இக்குவல் 80 டிவைடட் பை S இன்டு 1 பிளஸ் 0.33 எஸ், 1 பிளஸ் 0.167 எஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அன்காம்பன்சேட்டட் சிஸ்டம் இது. இந்த அன்காம்பன்சேட்டட் சிஸ்டத்துக்கு நம்ம போடே பிளாட் வரைய போகிறோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒமேகா C1 எடுத்துக்கிறோம். ஒமேகா C1ங்கிறது 1 பிளஸ் 0.33 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஒமேகா C2ங்கிறது 1/0.167 6 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ ரெண்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்குது, சரியா? இந்த ரெண்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிட்டு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம். டேபிள் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளில் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் புது பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. முதல்ல என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, டேர்ம்ஸ் தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கிறோம். என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 80/j ஒமேகா 1/1 + j 0.33 ஒமேகா 1/1 + j 0.167 ஒமேகா. So that three terms I have represented over here, right? So 8/j ω will not have any corner frequency. So it is having this change in slope -20 dB/decade. So after the corner frequency also I have written -20 dB/decade, because there is no corner frequency, so I repeated the same here, right? Apro here I have 1/1 + j 0.33 ω. This corner frequency is 3. So here it is, there it is 3. So that 3 I have represented over here. ஸ்லோப் ஃபார் 1/j ஒமேகா வந்து டினாமினேட்டர் டேர்மில் இருக்குது.
So slope pathina minus 20 dp. Minus 20, minus 20 will give you minus 40. That is what written over here. So ipdi eludhuradhukku badhila na ipdiye kondu vanduten. Adhaadu munadi enna pannuvona inge irukra minus 20 inge irukra minus 20 add panni minus 40 appdin kondu varom. Adhukku badhila inge oru column include pannittu ore horizontal ah kondu vanduten. So minus 20 minus 20 will be added together will give you minus 40. Please mute your audios. Okay, otherwise keep quiet. Right, then so third one, no! 1 by 1 plus j 0.16 omega, so it is 6. Corner frequency is 6, so minus 40 dp per decade. Change in slope pathina minus 20 varum, the minus 40 inga kondu vitten, inda rendu add paninga minus 60 dp per decade. Okay va, so adukapra enna pannirukken appadina I have chosen omega value as 1. Yen 1 eduthirukken appadina inga 3 oda lower value one edukkanum, so lower value one eduthen appadina omega oda value will become as 1. Okay, so inda value vandu 1 nu varum, so anda 1 ngra value eduthittu 20 log 80 divided by 1, so 80 by j omega, so 20 log 80 divided by 1, so 80 divided by 1 vandu 38 dp. Right, idukapra enna pannuvona step by step ah oru oru point ku enna frequency irukken kandupidichu, sorry enna dp irukken kandupidichirupinga, the 3 ku evlo dp varudhu, இந்த 6 க்கு எவ்வளவு டிபி வருது, அப்புறம் ஒமேகா கச்சு ஒரு வேல்யூ எடுத்துருப்போம், 6 க்கு மேல மேபி 10 ஓ 20 ஓ 100 எடுத்துருப்போம், அதுக்கு எவ்வளவு வேல்யூ வருதுன்னு எடுக்கணும். ஸோ அதை நான் இங்கே பண்ணி காமிக்கல, பட் நேரடியாக பிளாட் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ டூ யுவர் ஒர்க் அவுட். இது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு முக்கியம் என்னன்னா ஆக்லி காமன்ஸ் என்ற டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத முக்கியம். ஸோ அதனால இந்த இடத்துல நான் கொடுக்கல, இது நமக்கு நோன் ப்ரொசீஜர் தான், நம்ம போடை பிளாட்ல ஏற்கனவே பண்ணது தான். ஸோ இதோட பிளாட் இங்கே கடைசியில் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பிளாட் வந்து மேட்லேப் வச்சு போட்டிருக்கிறேன். ஸோ மேட்லேப் வச்சு போட்டிருக்கிறேன். இது வந்து அன்காம்பன்சேட்டட் சிஸ்டம் ஓடுது, 20 டிபி 40 டிபி 60 டிபி, இது வந்து அன்காம்பன்சேட்டட் சிஸ்டம் ஓடுது. இது பிளாட்டு ரைட்டா, அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் ஃபேஸ் பிளாட்டிங் இருக்கு, அன்காம்பன்சேட்டட் சிஸ்டத்தோட ஃபேஸ் பிளாட். இது மேட்லேப்ல போட்டிருக்கேன், ஹேண்டில் போடல ரைட்டா. இந்த பிளாட் போடுறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன், 38 டிபிங்கிற பாயிண்ட் மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ மிச்சதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே இருக்கிற ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 30 மினிட்ஸில் எந்த இடத்துல நம்ம வந்து காம்பன்சேட்டர் டிசைன் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், அதனால் இதை நான் கொடுக்கல ரைட்டா. அப்புறம் ஃபேஸ் பிளாட், ஃபேஸ் பிளாட்டுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு தெரியும், மைனஸ் 90 டிகிரி மைனஸ் 10 இன்வெர்ஸ் 0.33 ஒமேகா மைனஸ் 10 இன்வெர்ஸ் 0.167 ஒமேகா. ஸோ அதுக்கு ஆங்கிளோட வேல்யூ ஃப்ரீக்வன்சி போட்டுட்டு ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கு பிளாட்டு போட்டாச்சு. ஓகே, பிளாட் போட்டதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கார்னர் இது ஃபேஸ் மார்ஜின் எவ்வளோ சிஸ்டம்க்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் த அன்காம்பன்சேட்டட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 5GC-226 வருது. ஸோ பிளாட்டில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தெரியும், ஏன்னா மேட்லாப் பிளாட்டுங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ கிராஸ் ஓவர் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல நடக்குது. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக, ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. So around here, so around here பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரவுண்ட் மைனஸ் 182 இங்கே இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது காம்பன்சேட்டட் சிஸ்டம், அன்காம்பன்சேட்டட் சிஸ்டமோட கிராஃப் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நேராக இங்கே எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி அரவுண்ட் 220 ஆர் 230. ஸோ இங்கே கிராஃப் வந்து கரெக்டாக தெரியாது, பட் நீங்கள் ஆக்சுவலாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ரைட். ஸோ இப்போது இதோட ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிச்சி, சாரி இதோட ஃபைஜிசி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க, இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 226. இது நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னா மேட்லேப்ல வந்து ஒரே செகண்ட்ல கிடைச்சிடும். ஸோ அந்த வேல்யூ போட்டிருக்கிறேன். ஸோ மைனஸ் 226. ஸோ அதுலேருந்து ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் 46 இருக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 35 டிகிரிஸ் வேணும், ஆனால் இருக்கிறது மைனஸ் 46. நல்லா யோசிச்சுக்கோங்க, ஃபேஸ் மார்ஜின் என்ன வந்துருச்சு, இட் கம்ஸ் அட் நெகட்டிவ். ஸோ இஃப் இட் கம்ஸ் இஸ் நெகட்டிவ் ரைட், ஆல்ரெடி தி சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஐ ரிப்பீட், ஸோ ஃபேஸ் மார்ஜின் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் 46 டிகிரி கிடைச்சிருக்கு. ஏற்கனவே நம்மளோட சிஸ்டம் அன்ஸ்டேபிள் இருக்கு, மொதல் அதை ஸ்டேபிள் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் 35 டிகிரி மார்ஜின் வரணும். ஸோ இந்த ரெண்டு ஜாப்பையும் நம்ம பண்ண போகிற காம்பன்சேட்டர் பண்ணணும் ரைட்டா. ஸோ இப்போ இருக்கிற நமக்கு லேக் காம்பன்சேட்டர் லீக் காம்பன்சேட்டரில் ஒரு பார்ட்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம், இன்னொரு பார்ட்டை 35 டிகிரி கொண்டு வரதுக்கு வச்சுக்கலாம். அதாவது இப்போ லாக் காம்பன்சேட்டரை 35 டிகிரி கொண்டு வரதுக்கு வச்சுக்கலாம், லீட் காம்பன்சேட்டரை வி கேன் கோ ஃபார் மீட்டிங் அவுட் யுவர் ஸ்டெபிலிட்டி, ஸோ ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ப்ரொசீஜர் ஒரே ப்ரொசீஜர் தான், பை டிஃபால்ட் இட் வில் டேக்
by default it will take, it will correct it. So rendu vishayam pannanum nama, one vandu irukra irukra phase margin negative unstable system ta stable pananum, then in the minus 46 evlo kondu ponum 35 degree kondu ponum, right? So it is very quickest task. Okay, right. Ipo modalla design panna porom, inge irundha mukkiyam. I want to focus from the step 4. இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி பண்றது. அதே மாதிரி டிசைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது உனக்கு என்ன பண்ணணும்ங்கறது தெரியும். சோ தட் இஸ் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ் பார்ட். ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ரைட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா லாக் காம்பன்சேட்டர் எடுத்துட்டு அதை வச்சு டிசைன் பண்றோம். ஏன் சார் லாக், ஏன் லீட் எடுக்க கூடாதா? எடுக்கலாம், யூ கேன் டூ வித் லீட் ஆல்சோ. பட் இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க லீட் வச்சு பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு லீட் வச்சு பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 46 டிகிரி பிளஸ் ஃபார்முலா என்ன பண்ணிருப்பீங்க, மைனஸ் 46 டிகிரி 35 டிகிரி மைனஸ் 46 டிகிரி பிளஸ் 5 டிகிரி போட்டிருப்பீங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன், லீட் காம்பன்சேட்டராக இருந்தால் எப்படி போட்டிருப்பீங்க, 35 டிகிரி மைனஸ் 46 டிகிரி பிளஸ் 5 டிகிரி வச்சுருப்பேன். ஓகேவா? அப்படி போடும்போது உங்களுக்கு வரக்கூடிய ரிசைடு ஃபேஸ் மார்ஜினோட வேல்யூ, அதாவது இந்த காமா என்னோட வேல்யூ கண்ணாபின்னான்னு வரும், ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அப்போ லீட் காம்பன்சேட்டருக்கு போகிறது வந்து புத்திசாலித்தனம் இல்லை இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் லேக் காம்பன்சேட்டருக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதனால தான் லேக் காம்பன்சேட்டருக்கு நம்ம போயிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே, மேபி இதில் நான் ஸ்டெப்ஸ் வைக்கல, நான் வேணா பின்னாடி வேணா பண்ணி காமிக்கலேன். அதாவது நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த காமா என்னோட வேல்யூ என்ன இருந்தால் மோர் தென் 60 டிகிரிக்கு மேலே போயிடும். அதாவது லீட் காம்பன்சேட்டர் வச்சுக்கிட்டு காமா என் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மோர் தென் 60 டிகிரிக்கு மேலே போயிடும். மோர் தென் 60 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீஜரே மாறிடும். ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா ரெண்டு காம்பன்சேட்டர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு டிசைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு லீட் காம்பன்சேட்டர் போகிறது புத்திசாலித்தனம் இல்லை, லேக் காம்பன்சேட்டர் போகிறது தான் புத்திசாலித்தனம். அதாவது மொதல் ஸ்டெப். ஓகேவா? ரைட். ஸோ இப்போது காமாடி வந்து 35 டிகிரி எடுத்துருக்குறோம். காமா என்னோட வேல்யூ வந்து காமா டிசைட் பிளஸ் எப்சிலான். எப்சிலான் எப்பவுமே 5 டிகிரிஸ் நம்ம எடுப்போம். ஸோ 5 டிகிரிஸ் எடுத்தாச்சு, இட் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. சார் அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இந்த 5 டிகிரி பேலாம் 7 டிகிரிஸ் ஒரு ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிருந்தீங்க சார் கிளாஸில், இங்கே ஏன் சார் 5 டிகிரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே நம்ம 7 டிகிரிஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரெண்டு காம்பன்சேட்டர் போட்டு இந்த 45 டிகிரியோ 35 டிகிரியும் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு காம்பன்சேட்டர் போடுறதுனால பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு 5 டிகிரி எடுத்தாலே போதும், நமக்கு கரெக்டாகிடும். ரைட். ஸோ கீப் இட் இன் மைண்ட், லேக் லீக் காம்பன்சேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்சிலானோட வேல்யூ 5 டிகிரிஸ் எடுத்தாலே போதும். ரைட். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே 7 டிகிரிஸ் ஏன் எடுக்கல அப்படின்னா, நம்ம லேக் காம்பன்சேட்டரும் சிஸ்டத்துக்குள்ளே போட போகிறோம், லீட் காம்பன்சேட்டரும் சிஸ்டத்துக்குள்ளே போட போகிறோம். ஸோ ரெண்டுமே போடுறதுனால நமக்கு 5 டிகிரி எடுத்துக்கிட்டாலே போதும், 7 டிகிரிஸ் போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக நீங்கள் 7 டிகிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ரைட்டா? அது இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ரைட், கிளியர். சரி, இப்போ காமா என் இஸ் இக்குவல் டு காமா டி பிளஸ் எப்சிலான், 35 டிகிரி பிளஸ் 5 டிகிரிஸ் இக்குவல் டு 40 டிகிரிஸ். ரைட். அப்படியே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லேக் காம்பன்சேட்டரோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போறேன். இப்போ நியூ கைன் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கபடி பார்த்து 5GCN கூட காமா என் மைனஸ் 180 டிகிரி, 40 மைனஸ் 180 டிகிரி, மைனஸ் 140 டிகிரி. இந்த 140 டிகிரிக்கு கரஸ்பாண்டிங் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கேன், அது 1.8 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே. ஸோ இங்கே ஒரு சின்ன சேஞ்ச், இந்த 1.8 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அப்படியே வச்சுக்க கூடாது, இந்த 1.8 ரேடியன்ஸ் பர் செகண்டோட கொஞ்சம் ஹையர் வேல்யூ எடுத்துக்கணும். ஒமேகா ஜிசிஎல் சிக்கோடு ஒமேகா ஜிசிஎன் அப்படிங்கிற மாதிரி இதோட அதிகமாக ஒரு கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும் லேக் பார்ட்டுக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு 4 ரேடியன்ஸ் பர் செகண்ட். சார் இதுக்கு தம்ப் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.8 மல்டிப்ளைட் பை 2, இங்கே என்ன வேல்யூ வருதோ மல்டிப்ளைட் பை 2, அதோட அதிகமாக இருக்க மாதிரி, ஸ்லைட்டாக இருக்க மாதிரி. இப்போ இதுக்கு 1.8 மல்டிப்ளை பை 2 பண்ணால் 3.6 வரும். சார் இப்போ இங்கே 3.6 எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் வரணும் அப்படிங்கிறக்காக 4 ரேடியன்ஸ் பர் செகண்ட் எடுத்துக்கிறேன். பட் 3.6 எடுத்துக்கலாம். சார் இப்படி பண்ணுறதுனால நமக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? கட்டாயமாக சேஞ்ச் ஆகும். நீ 3.6 எடுத்தேன்னா உனக்கு ஒரு மாதிரி வேல்யூ வரும், நான் 4 எடுத்தேனா எனக்கு ஒரு மாதிரி வேல்யூ வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இது வந்து பண்ணுறது அப்ராக்சிமேட் பிளாட்டு தான். அதே மாதிரி அப்ராக்சிமேட் பிளாட்டு ஆஸ் வெல் அஸ் ஆன்சர் வந்து யூனிக் கிடையாது. நம்ம கிளாஸ் ரூம்லேயே நிறையா பண்ணி பார்த்துருக்கோம். லேக் காம்பன்சேட்டர் பண்ணும்போதும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஆன்சர் வந்திருக்கும், ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீட் காம்பன்சேட்டர் பண்ணும்போதும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இந்த ஒமேகா ஜிசிஎல் வந்து 3.6 எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ரைட். ஸோ இது 3.6 எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும், 4 எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ரைட். ஸோ என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம், அதை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். சார் 3.8 எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு தம்பு ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.8 மல்டிப்ளை பை 2. ஸோ 2 டைம்ஸ் மல்டிப்ளை தட் 1.8 வேல்யூ, தட் யூ ஹவ் டு டேக் இட் அஸ் அ லேக் காம்பன்சேட்டர் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அதை எடுத்துட்டு
அதுக்கப்புறமா யூ கோ ஃபார் கால்குலேட்டிங் தி பீட்டா. ரைட், இங்கே சேஞ்ச் இருக்கு, நல்லா யோசிச்சுக்கோங்க. லேக் காம்பன்சேட்டர் டிசைன் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே வச்சுட்டு டிசைன் பண்ணுவீங்க. திருப்பியும் சொல்கிறேன், எதுவும் பேட் இருக்குது, நோட் பேட் இருக்குன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.8 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வந்தவுடனே அதை அப்படியே வச்சுக்கிட்டு பீட்டா கால்குலேட் பண்ணுவீங்க. ஆனால் லேக் லீவ் காம்பன்சேட்டரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். 1.8 மல்டிப்ளைட் பை 2 என்ன வேல்யூ வருதோ அதற்கு நியரராக ஒரு ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கணும். ரைட், ஸோ இங்கே 4 ரேடியன்ஸ் பர் செகண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த 4 ரேடியன்ஸ் பர் செகண்டுக்கு கரஸ்பாண்டிங் டிபி கண்டுபிடிச்சிருக்கேன், அது 23 டிபி. ஸோ இந்த 23 டிபி வச்சுக்கிட்டு பீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். பீட்டா ஃபார்முலா 10 to the power of ACCLD/20. ஸோ கண்டுபிடிச்சனா இட் இஸ் கமிங் அரௌண்ட் 14. ஸோ பீட்டா கால்குலேட் பண்ணியாச்சு. ரைட்டா, அப்புறம் டி கண்டுபிடிக்கும். இங்கே T1 எடுத்துக்கோங்க. ஏன் T1 எடுத்துக்கன்னா லீட் காம்பன்சேட்டர் வேற போட போகிறோம், அங்கேயும் டைம் கான்ஸ்டன்ட் வரும், அதனால T2 போடுவாங்க. ஸோ அதனால் இங்கே T1 எடுத்துருந்தேன். 10/ωCl 10/4 2.5 ஈட்டுங்களா. சரி, இப்போ பீட்டா இன்டு டி மட்டும் பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் 35. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் லேக் காம்பன்சேட்டர் வந்து என்னன்னா பீட்டா இன்ட் 1+S T1/1+S βT1. ஸோ 14 × 1+2.5S 1+35S. ஸோ இதுதான் வந்து உங்களோட லேக் பார்ட் ஆஃப் தி லேக் லீட் காம்பன்சேட்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். திருப்பி சொல்கிறேன், லேக் பார்ட் ஆஃப் தி லேக் லீட் காம்பன்சேட்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 14 × 1+2.5S 1+35S. ஓகேங்களா. ரைட் ரைட், அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லீட் ஃபங்க்ஷனோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டுங்களா, இப்போ லீட் ஃபங்க்ஷனோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா 1/β எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்ம லீட் வந்து ஆக்சுவலாக சால்வ் பண்ணும்போது இப்படி எடுத்துருக்க மாட்டோம், ஆல்ஃபாக்கு ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா போட்டிருப்போம், 1 − sin π m அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். ரைட்டுங்களா, அது மாதிரி தான் இதில் பண்ணலை. ஸோ நேரடியாக வந்து என்ன பண்ணிட்டேன், ஆல்ஃபா சிக்குள் 1/β எடுத்துக்கிட்டேன். இதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று என்னென்னா இந்த 14 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆல்ஃபா இங்கே போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த 14 வந்து நல்லிஃபைடு பை திஸ் ஆல்ஃபா. ரெண்டாவது ஆல்ஃபாக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம், இந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா இஸ் டேக்கன் அஸ் 1/β. ரைட், அடுத்து இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வருது, 0.07 வருது. ஸோ 0.07 எடுத்துக்கிட்டு ஸோ −20 log 1/√α அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், −12 dB. இந்த −12 dBக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கிறேன், 17 rads/s. இது எல்லாமே கிராஃப்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ, போடி பிளாட் கிராஃப்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ. −12 dBக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 17 rads/s. ஸோ ωm வந்து 17 rads/s வச்சுக்கிறோம். T2க்கு ஃபார்முலா 1/ωm√α 1/17√α வேல்யூ போட்டிங்கன்னா யூ வில் கெட் 0.22. ஸோ லீட் காம்பன்சேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆல்ஃபா +1/S2 × T2 / 1+S√α d2. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 0.07, T2வோட வேல்யூ 0.22. ஸோ இந்த T2வையும் ஆல்ஃபாவையும் மட்டும் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, 0.07 கிடச்சிருக்கு. T2 வந்து 0.22 கிடச்சிருக்கு. ரெண்டையும் மட்டும் பண்ணிங்கன்னா 0.0154S கிடைக்கும். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி லீட் பார்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி லீட் பார்ட். ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயின் டு இன்டெகிரேட். ஸோ ஓவரால் லேக் லீட் காம்பன்சேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேணும். ஸோ இப்போ GC(S)=G1(S)G2(S) ரெண்டையும் மட்டும் பண்ணிங்கன்னா இந்த 14 வந்து 0.07 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் இருக்கிற ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட வேல்யூ. ரைட், ஸோ இது அப்படியே நான் வந்து பிளாட்டில் போட்டிருக்கேன். இது வந்து உங்களோட நமக்கு கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற லேக் லீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணியாச்சு. இந்த ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி வி ஃபவுண்ட் அவுட் தி காம்பன்சேட்டர் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சரி சார், இப்போ இந்த காம்பன்சேட்டர் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு சிஸ்டம் வந்து மீட் அவுட் பண்ணுதா இல்லையா, அதாவது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபேஸ் மார்ஜினை மீட் அவுட் பண்ணுதா இல்லையா. ஃபேஸ் மார்ஜின் எங்கே இருக்குது, ஃபேஸ் மார்ஜினோட வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வி கோ டு ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் மார்ஜின் வேல்யூ இஸ் 35 டிகிரி. ஸோ இந்த 35 டிகிரியை மீட் அவுட் பண்ணுதான்னு எப்படி பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லேக் லீடுக்குலாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸோட ஈக்குவேஷன் எழுதிட்டு அந்த ஃபேஸ் ஈக்குவேஷனுக்கு நேரடியாக வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம கையில் இருக்கும். லேக் பார்ட்னா ωGC இருக்கும், லீட் பார்ட்னா ωm இருக்கும். அதை தீட்டு வந்து இங்கே போடுவோம், போட்டுட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது, அதுதான் பெரிய டிராபேக் லேக் லீட் காம்பன்சேட்டரில். ஸோ லேக் லீட் காம்பன்சேட்டரை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்து போடே பிளாட் போட்டாகணும். ரைட், ஸோ ஐ ரிப்பீட் there is no other way.
So we have to draw the PoDe plot for this compensator system also. That is a major drawback in Langley compensator. So Langley compensator 13 mark like that, they say to draw that. So that would not even do PoDe plot. Right? 16 mark or 15 mark like that. பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உனக்கு கொடுக்கும்போதே கொஞ்சம் ஃபெசிலிட் பண்ணி கொடுப்பாங்க. ரீட் பார்ட் மட்டும் டிசைன் பண்ணி காமி, லாக் பார்ட் மட்டும் டிசைன் பண்ணி காமி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் பண்ணு. கம்ப்ளீட்டாக லாக் லீவ் காமன்சேட்டர் 13 மார்க்லயோ 8 மார்க்லயோ கேட்டிருந்தாங்கன்னா தயவு செய்து தொற்றாத, ஏன்னா நம்ம ரெண்டு போடை பிளாட் போடணும். ஒரு போடை பிளாட் போடுறதுக்கே நமக்கு 20 நிமிஷம் ஆகும், ரெண்டு போடை பிளாட் போட்டோம்னா 40 நிமிஷம் ஆகிடும். சரியா? ஸோ அதனால வி ஹவ் டு டூ டூ போடை பிளாட்ஸ். ரைட். இப்போ இந்த 6 பார்ட்டுக்கும் திரும்பவும் கார்டினல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கேன். 0.03, 0.43, 4.5, 6, 65. ஸோ இதுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் பண்ணிட்டு ஸோ என்னென்ன கார்டினல் ஃப்ரீக்வன்சிஸ், என்னென்ன ஸ்லோப்ஸ் வருது அப்படிங்கிறத போட்டுட்டு, ஸோ அதுக்கு மெயினான வேல்யூ 78 dB எவ்வளோ வருது அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா ஃபேஸ் பிளாட் போட்டு, ஸோ ஐ ஃபவுண்ட் அவுட் தி ஃபேஸ் வேல்யூ, தென் ஃபைனலி ஐ எம் ஃபைண்டிங் அவுட் தி காமா வேல்யூ. 5GCO வந்து -144 degrees வருது. ஸோ 144 degrees இங்கே போட்டேன்னா ஐ எம் கெட்டிங் 36 degrees. Okay, right. So this 36 degrees, 35 degrees meet out pannudhu. So adhanaala phase margin of the compensator system is satisfactory, hence the design is acceptable. Clear? So periya romba vyathyasam la kedaiyadhu, romba easy da. Indha problem workout pannunga, doubts irundha kelunga. Okay, seri. Ipo na enna pandrena.